ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வாங்குகிற மண் சட்டியை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால மண் சட்டி ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ அதை எப்படி பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய அகலமான டப்பு எடுத்துக்கலாம் நான் இது பாத்திரம் விழுக்கிற டப்பு எடுத்துருக்கேன் இதில் கழுநீர் யூஸ் பண்ணிக்கலாம் கழுநீர் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கிற அன்னைக்கு கழுநீர் நிறையா கிடைக்கும் இல்லையா அரிசியெல்லாம் கழுகிற தண்ணியாக அதுதான் கழுநீர்னு சொல்லுவோம் அந்த தண்ணி நிறைய கிடைக்கும் அந்த அன்றைக்கி சூஸ் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் கழிநீர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மண் பாத்திரத்தை நல்லா மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி விட்டுர்லாம் இது வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் ஊற வைக்கிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் ஊற விற்கிறது நல்லது இதனோட மூடியையும் இதே போல் உள்ளே வச்சிடலாம் கழிநீர் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூடவே நம்ம நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ நார்மல் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அது மூழ்கிற அளவு மூழ்க வச்சாச்சு இதை அப்படியே ஊறட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஃபுல்லாக நல்லா ஊறி அந்த தண்ணீர் ஃபுல்லாக புளிச்சிருக்கும் இதுவும் ஆல்ரெடி வாங்கி வச்சு பாத்திரம்தான் ஸோ அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா புளிச்சு அந்த கழநீர் வந்து புளிப்புத்தன்மை இருக்கனால மண் பாத்திரங்களில் சின்ன சின்ன ஹோல்ஸ் கணக்கு தெரியாமல் இருக்கும் அதில் கண்ணுக்கு தெரியாத மண் இதெல்லாம் இருக்கும் ஸோ கழிநீரில் வச்சோம் அப்படின்னா அந்த புளிப்பு தன்மையில் புளிச்சு அது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுருக்கோம் நம்ம இப்போ அதை கழுவி எடுத்துட்டோம்னா க்ளீனாக வந்துடும் அதுக்காக தான் கழநீரில் ஊற வைக்கிறது இது கொஞ்சம் கடலைமாவும் கொஞ்சம் அரிசிமாகவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மண் பாத்திரங்களை சோப் யூஸ் பண்ணி விளக்கக்கூடாது அதனோடய வாசமே இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒயர் ஸ்க்ரப்பர் வச்சுருந்திங்கன்னா தேய்ச்சிங்கன்னா அந்த சைடில் இருக்க மணல் அப்புறம் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக காவி நிறம் பூசி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் இப்போ ஊற வச்சனால வந்துடும் நல்லா தேய்ச்சி விட்டு எல்லா பக்கம் எடுத்தோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும் பாருங்கள் காவி கலர் எப்படி இருக்குன்ட்டு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த கலர் பூசி வச்சிருப்பாங்க கடலை மாவு மட்டுமே தேய்க்கிறனாலும் தேய்க்கலாம் அது ரொம்ப நைஸாக இருக்கும் நமக்கு நல்லா தேய்ச்சி எடுக்க வராதுங்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்து தேய்க்கிறப்ப நல்லா அந்த கரகரப்பாக இருக்கும் ஸோ நல்லா தேய்ச்சி எடுக்கலாம் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் கடலை மாவு அல்லது வெறும் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணி தேய்க்கிறனாலும் தேய்ச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இது அப்படியே நைட் வரைக்கும் காய விட்டுடலாம் இந்த மூடி பார்த்திங்கன்னா ஒடிஞ்சிருச்சு அதுக்கு என்ன ரீசன்னா மண்ணோடய குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கணும் இல்லைனா சூளையில் சுட்டு எடுக்கிறப்ப சரியா சுடலைனாலும் ஒடிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூடி வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த பாட்டம் மட்டும்தான் இனிமேல் யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் இப்போ ஈவினிங் வரைக்கும் காய விட்டாச்சு மார்னிங்லேருந்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணிடலாம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறேன் நான் விளக்கெண்ணெய் வேணுனாலும் பூசலாம் நல்லா வெளியில் எல்லா பக்கமே தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இது அப்படியே ஓவர் நைட் விட்டுடலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்சார்ப் ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் பூசுனா அந்த இதே தெரியாது எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிடும் இனி இது ரெடி ஆகிடுச்சு நம்ம என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ குக் பண்ணலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன குக் பண்ணுறோமோ வாசம் தான் இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜுக்கு தனியான ஒரு பாத்திரமும் வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது நல்லது தேங்க்யூ